हाय फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க தேன் துளிகள் பார்க்குற நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய சாட்சிகளை எழுதுறீங்க சகோதரி நீங்கள் ஜோமனிங்க எங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க தயவு செய்து சாட்சிகளை அனுப்பும் பொழுது உங்களுடைய சின்ன ஃபோட்டோ ஒன்று எதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க ஏனென்றால் அந்த ஃபோட்டோ இருந்தால் அநேகருடைய விசுவாசத்தை தூண்டும் விதமாக நம்ம அந்த சாட்சிகளை சொல்லலாம் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்கும் கூட நம்ம பாலம்னு பார்த்தோம் இல்லையா பாலங்கள் பாலங்கள் எதுக்கு போடுறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறது அந்த பாலங்களை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா நீங்க நல்லா பாருங்க ஆற்றிற்கு மேல பாலம் இருந்தாலும் சரி இல்லை பெரிய பள்ளமான இடங்களுக்கு மேலே பாலங்கள் மலைகள்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த பாலங்களை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க அந்த இடத்தை பற்றி பேசுவாங்க இல்லைப்பா அந்த பாலம் இல்ல நல்லா இருந்துச்சுப்பா அந்த பாலம் இப்படி அப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க பாலத்தை பற்றி எப்போ பேசுவாங்க தெரியுமா அந்த பாலம் உடைஞ்சு பொழுது அந்த பாலம் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும்பொழுது இப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப டேஞ்சு பெருசா இருக்கும் பொழுது தான் அந்த பாலத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நிறைய பேர் வந்து பாலமா தான் இருக்கிறோம் எப்படி பாலமா இருக்கிறோம் ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில நம்ம ஒரு பாலமா இருக்கலாம் சில நேரங்கள்ல ரெண்டு ஜெனரேஷன்ஸ்க்கு இடையில ஒரு பாலமா இருக்கலாம் இல்ல சில ஃபேமிலிக்கு இடையிலேயே ஒரு பாலமா இருக்கலாம் அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்க தாய் இடையில வந்து ஒரு புரோக்கர் வேலையை செஞ்சுட்டு தகப்பனை பத்தி நல்லதா தா மகன்கிட்ட சொல்லுவாங்க மகனை பத்தி நல்லதா தகப்பன்கிட்ட சொல்லுவாங்க இப்படியே நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படியே ஓடிடும் ஆனால் இந்த பாலமாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க நிறைய சமயம் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் ஏசாய நாற்பத்தொம்பது நாலு சொல்கிறது வீணும் வியர்த்தமாய் நான் உழைக்கிறேன்னு சொல்லி அங்கே சியோன் குமாரத்தை கவலைப்படுகிறத அங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கவலைப்படலாம் ஆண்டவரே நான் இவ்வளோ நல்ல காரியத்தை செஞ்சேனே நான் இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் நான் சேவை பண்ணுறேனே என்னை யாருமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே ஐ எம் யூஸ்லெஸ் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லாரும் மறந்தாலும் ஆண்டவராய் கர்த்தர் மறப்பதில்லை ஃபெப்ரேயர் ஆறு பத்தில் சொல்லுகிறது போல நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறத ஆண்டவர் நினைவில் கொள்ளுகிறார் அவர் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவரே கிடையாது சங்கீதம் அறுபத்தாறு பன்னெண்டு சொல்லுது மனுஷரே எங்கள் தலையின் மேலே கடக்க பண்ணினே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் உங்கள் மேலேயே எல்லாரும் நடந்து போயிருக்கலாம் அவங்கள யூஸ் பண்ணிருக்கலாம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கலாம் உங்களை நல்ல க பிழிஞ்சிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம் ஒரு ஆரஞ்சு பழம் போல ஆனால் ஏசப்பா அவங்க மேலே நினைவாக இருக்கிறார் அவர் உங்களை மறக்க மாட்டார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ